மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பி ஃபார்ம், டி ஃபார்ம், ஃபார்மா டி ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் போட்டிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சேம் டே நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எப்படி நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், அதே நேரத்தில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி நமக்கு சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட் வேணும்னா என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கறதே நம்ம வந்து பாத்துடலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட் வேணும்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 150க்கு மேல இருந்தாலே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஜெனரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது இருக்கும், உங்களோட நேம் இருக்கும், உங்களோட கம்யூனிட்டி இருக்கும், உங்களோட டோட்டல் மார்க் இல்லைன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது இதுல இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஜென்ரல் ரேங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம், அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்து ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும், இதுல கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட் அதாவது ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஷெடியூலும் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பி ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு நேராக உள்ள பே கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நீங்க இந்த கவுன்சிலிங்கான ஃபீஸை வந்து பே பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கறத இதே ஃபார்மட்ல இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ உங்களோட கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாருங்க 21/8/2024 முன்னாடி நீங்க வந்து பே பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா பேமெண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுங்க. எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கீழவே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பி ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா 100 சீட் இருக்குது. ஓப்பன் கேட்டகரிக்கு 31 சீட்டும், பிசிக்கு 26 சீட்டும், பிசிஎம்க்கு 4 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 20 சீட்டும், எஸ்சிக்கு 15 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு நமக்கு வந்து 1 சீட் இருக்குது. அதே மாதிரி அடுத்த கோர்ஸ்க்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஃபார்மா டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா டிக்கு பாருங்க நமக்கு வந்து டோட்டலா 30 சீட்டு தான் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 30 சீட்டு, ஓசிக்கு 9 சீட்டு, பிசிக்கு 8 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 6 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 4 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. ஸோ ஃபார்மா டிக்கு உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா உங்களோட சேஃபஸ்ட் கட் ஆஃப் கண்டிப்பா ஒரு 170க்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அதே மாதிரி டி ஃபார்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி ஃபார்மை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து 60 சீட் வந்து இருக்குது. ஓசிக்கு 18 சீட்டு, பிசிக்கு 16 சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 12 சீட்டு, எஸ்சிக்கு 9 சீட்டு, எஸ்சிஏக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. ஸோ டி ஃபார்ம் பொறுத்தவரையில 150 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஃபமா டியை பொறுத்தவரையில உங்களுக்கு 170க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். பி ஃபார்ம் பொறுத்தவரையில 160க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு முன்னாடி அதாவது 21/8/2024 முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. இல்லைன்னா நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இதே மாதிரி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா டவுட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் இங்க நீங்க வந்து பண்ண வேண்டியது இருக்காது. உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப பாருங்க நமக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா வெப்சைட் வந்து நமக்கு எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இருக்கும், பே கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஸ்டெப்பில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னா இந்த பே கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டின மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கூடவே சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு
அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். சோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம் என்ன, கம்யூனிட்டி என்ன, ரேங்க் என்ன, கட் ஆஃப் என்ன, உங்களோட போட்டோ என்ன, கவுன்சிலிங்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இதுல வந்து காட்டும். சோ நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்து நீங்க வந்து மறுபடியும் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். சோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் காட்டும். சோ நீங்க வந்து நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரெடிட் கார்டு மூலமா கவுன்சிலிங்கான ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு காட்டுச்சோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல போட்டு பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஸ்லிப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கவுன்சிலிங்கான ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் பி ரீஃபண்டட், திருப்பி என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா தரமாட்டாங்க. உங்களுக்கு சீட் வேண்டானாலுமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சீட் தரமாட்டாங்க அந்த அமௌண்ட்டை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அண்ட் உங்களோட கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் அண்ட் உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் நமக்கு எந்த இடத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணி வியூ அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் என்ன செய்யும் அப்படின்னா இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிசல்ட் அதுல வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிசல்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதுல வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பி ஃபார்மோ ஃபார்ம் டியோ டி ஃபார்மோ படிக்கிறதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் இருக்கும்ல, அதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி பே பண்ணணும். ஸோ நீங்க அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்குது, நீங்க பேமெண்ட் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் நீங்க பே பண்ணல அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்குது, அதுல போய் உங்களுக்கு சேரதுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு விதமான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட், இன்னொன்னு வந்து வெயிட்டிங் லிஸ்ட். என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட்டுக்குள்ள எடுப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமா தெரியப்படுத்துவாங்க. நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல சப்போஸ் இருக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது நீங்க வந்து மூவ் ஆகி உள்ள வரலாம் அப்படிங்கறத எஸ்எம்எஸ் மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்படிதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.